ஹே கைஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் சிபிடி ஒனுக்கான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 28/12/2020 31/7/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி ஒனுக்கான எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆன்சர் கீழே எதுவும் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்பீல் பண்ணுறது ப்ளஸ் ஆன்சர் கீழே டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட்டு 16/8/2021 அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்து 10/9/2021 ஸோ வர 10ஆம் தேதி, ஓகேவா, இந்த மாதம் வந்து 10ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த நோட்டீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரயில்வே தரப்புலேருந்து வந்து கொடுக்கல, ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபேக் தான். அது நிறைய பேர் கேட்டிங்க இது வந்து உண்மையாக போய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, அண்ட் ரியலாக இல்லை ஃபேக்கான நோட்டீஸான்னு கேட்டிங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்க்குறப்ப வந்து இது வந்து ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது, ஓகே, ஸோ ரயில்வேலேருந்து எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய நோட்டீஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா. அண்டு சிபிடி ஒன் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஃபேக்காக நிறையா வந்து ரிலீஸ் ஆணுச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேக் தான், ஓகேவா. ஸோ ரயில்வே சென்னை யூனிவர்சிட்டாக இருக்கட்டும், போபாலாக இருக்கட்டும், அண்டு அஜ்மீர் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்து பண்ணல. இதை யாரும் நம்ப வேணாம். அண்டு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் மீட்டு இல்லை இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 99% வந்து என்டிபிசி எக்ஸாம் சிபிடி ஒனுக்கான ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி 2 இருக்க சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் டி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ ரீசெண்டாக கூட நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காங்க சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான், என்டிபிசி சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 15 நாள் தான், ஓகேவா. ஸோ மினிமம் 7 நாள்லேருந்து மேக்ஸிமம் 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி 1க்கான எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ ரிசல்ட் வந்து என்டிபிசி சிபிடி 1 இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும், ஓகேவா. ஸோ வேறு எதுவும் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணலாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, டவுட்னு சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.